வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ். தமிழாட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு அந்த நாட்டோட ராஜாவும் அதுக்கப்புறம் ரெண்டு மந்திரியை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் உள்ள வில்லேஜுக்கு போகிறாரு. ஏன்னா அவருக்கு அவரோட ராயல் பேலஸில் வேலை செய்கிறதுக்கு அடிமைகள் பத்தலை. அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த வில்லேஜுக்கு போகிறாரு. ஃபேமிலியில் ரெண்டு குழந்தைங்களுக்கு மேலே இருக்கிறவங்க யாராவது இருந்தால் அதுக்கு மேலே எத்தனை குழந்தை இருக்கோ அந்த குழந்தை எல்லாத்தையும் அடிமையாக கூட்டிட்டு வர்ற மாதிரி உத்தரவு போட்டு போறாரு. ரொம்ப நேரம் தேடி பார்த்ததுக்கப்புறம் ஒருத்தவன் சிக்கினான். அவன் காப்லர், அதாவது செருப்பு தைக்கிறவன். அவனுக்கும் அவனோட ஒய்ஃபுக்கும் மொத்தம் 4 குழந்தைங்க. அந்த நாட்டோட ராஜா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து, நான் உங்களோட குழந்தைய எடுத்துக்க போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு காப்லரும் அவனோட ஒய்ஃபும் ரொம்ப கெஞ்சி பரிதாபப்பட்டு, வேண்டாம், எங்களோட குழந்தைய எங்களை விட்டு பிரித்து கூட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபைனலா அந்த ராஜா சொல்றாரு, நான் அந்த பாக்ஸில் ஷூ பார்த்தேன், அதுவும் மொத்தம் 4 பேர் இருக்கு. நீ அந்த பாக்ஸ் ஒரு பேர் எடுத்து உன்னோட ஒரு குழந்தையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு பேரான ஷூ இருந்தே ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் உன்னோட குழந்தைய எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த காப்லரும் அவங்களோட ஒய்ஃபும் ரொம்ப நேரமா யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுத்து அதை செஞ்சும் காட்டிட்டாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை செஞ்சிருப்பாங்க? ஏன்னா இந்த பாக்ஸ்ல ஆல்ரெடி 4 ஷூ தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெளியில குழந்தைங்க 4 பேர் இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பேர் கொடுத்தா அந்த பாக்ஸ்ல ஒண்ணுமே இருக்காது. சோ இருந்தாலும் எப்படி ஒரு ஷூ அதுல இருந்திருக்கும்? நல்லா யோசிங்க. உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம். அந்த காப்லரோட குழந்தைய பாருங்க, 3 பெரிய பசங்க, ஒரே ஒரு குட்டி பையன். ஸோ அவனால் ஷூ போட்டுட்டு நிற்க முடியாது. அப்போ காப்லர் அந்த பாக்ஸை திறந்து அங்கே உள்ள நின்றுகிட்டு இருக்க 3 குழந்தைக்கு ஆளுக்கு ஒரு ஷூவை கொடுத்து போட சொல்லியிருப்பாரு. முழுசாக வளராத அந்த சின்ன பையன்கிட்ட ஷூவை மாட்டி விட்டு அதை பாக்ஸ்குள்ளே உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ வெளியில 3 ஷூ, உள்ள 1 ஷூ. அதனால அந்த ராஜா போட்ட கணக்கு சால்வ் ஆயிடுச்சு. அதை காப்லர் சாதிச்சு காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க ராஜா கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க அடுத்த ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு மீட்டிங் இருந்தனால அவர் வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருந்துச்சு. ஒரு நாள் முன்னாடி நைட்டு அவர் சீக்கிரமாகவே தூங்கிட்டாரு. ஏன்னா அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டு பிடிச்சி அவர் போகணும். அவர் தூங்கின கொஞ்ச நேரத்தில் மிட்நைட் அப்போ அந்த வீட்டில் வேலை செய்கிற செக்யூரிட்டி கார்டு வந்து அவர் எழுப்புறான். எழுப்பி அந்த பிஸ்னஸ் மேனுக்கிட்ட அவன் சொல்கிறான், நீங்கள் ட்ரெயினில் போங்க, ஃப்ளைட்டில் போகாதீங்க. ஏன்னா நான் இப்போ ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல நீங்கள் ஏறின ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. இது நினச்சி எனக்கு தூக்கமே வரல, நீங்கள் அதனால ட்ரெயினில் போங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு ஷிப்ட் முடிஞ்சிருச்சு, அவனும் அங்கிருந்து கிளம்பிட்டான். அந்த செக்யூரிட்டி கார்டு பேச்சை கேட்டுட்டு அவரும் ட்ரெயின் புக் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் காலையில இருந்து அவர் நியூஸ் பேப்பர் படிச்சு பாக்குறப்போ அவர் போக வேண்டியிருந்த ஃபிளைட் ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதாவது கிராஷ் ஆயிடுச்சு. சில நேரத்திலே அந்த செக்யூரிட்டி கார்டு திரும்ப வர்றாரு. திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் மேன் செக்யூரிட்டி கார்டுக்கு தேங்க் பண்றாரு. அதுக்கப்புறம் வேலையை விட்டும் தூக்கிடுறாரு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த செக்யூரிட்டி கார்டு அந்த பிசினஸ் மேனோட உயிரை காப்பாத்தினாரு. ஆனா இருந்தாலும் அவர் ஏன் வேலையை விட்டு தூக்குனாரு? உங்களுக்கு ஏதாவது சின்ன க்ளூ கிடைச்சாலோ, எதனால தூக்குனாருன்னு உங்களுக்கு காரணம் தெரிஞ்சாலோ, உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் 20 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். செக்யூரிட்டி கார்டோட ஜாப், அதாவது மெயின் ஜாப் என்னன்னா அலர்ட்டா இருக்கிறது, அதாவது தூங்காம அலர்ட்டா இருக்கணும். ஆனா இந்த செக்யூரிட்டி கார்டு வேலையில தூங்கிட்டாரு. தூங்கினாலதான் அவர் அப்படி கனவு கண்டிருக்காரு. இதனாலதான் இவர் ஒழுங்கா வேலை செய்யலன்ட்டுன்னு அந்த பிசினஸ் மேன் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. நீங்களே இதே ஆன்சரை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க அடுத்த அடியில் என்னன்னு பார்க்கலாம். ஜான் 22வது மாடியில் உள்ள ஒரு கண்ணாடியில அவரோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலே
அப்போ சடனா ஜான் ஜன்னல்ல பாத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல அப்படியே குதிச்சிட்டாரு. அவர் குதிச்சதுக்கு அப்புறமும் அவருக்கு எந்த ஒரு அடியும் படல, எந்த ஒரு போனும் பிரேக் ஆகல, இது மாதிரி எந்த சின்ன டேமேஜ் கூட நடக்கல. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, அவருக்கு எப்படி ஒரு சின்ன அடி கூட படாம இருந்திருக்கும்? ஒருவேளை அவரு ஏதாவது சாஃப்ட் மெட்டீரியல் லேண்ட் பண்ணிருப்பாரா, இல்ல ஒருவேளை ஏதாவது பாராசூட் யூஸ் பண்ணிருப்பாரா? நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தா கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்கே ஜான் விண்டோ கிளீனர். பொதுவாக அவரோட வேலை விண்டோவை க்ளீன் பண்ணுறதா இருக்கும். அவர் உள்ள ஃபஸ்ட்டு விண்டோவை க்ளீன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வெளியில் போயிருப்பார். அவர் கண்டிப்பாக ரோப் மாட்டியிருப்பார். ஸோ அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், ஜானுக்கு எந்த அடியும் படலை, அவர் நல்லா இருக்காரு. இதே ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அரு ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க அடுத்த அடியில் நான் பார்க்கலாம். ஒரு வயசான அப்பா அவங்களோட மூணு பையனான மைக், ராபர்ட், பீட்டர் அவங்க மூணு பேருக்கிட்டையும் அறிவிக்கிறாரு, என்னோட சொத்து உங்கள் எல்லாருக்கும் வேணுமா, அப்போ நீங்கள் ஒன்று பண்ணணும், நீங்கள் பெரிய ஏரியாவுக்கு வேலி அமைக்க போறீங்க, அதுவும் இங்க கம்மியான வேலியை யூஸ் பண்ணி அப்படின்னு அறிவிக்கிறாரு. மைக் முதல்ல ஒரு பெரிய சர்க்கிள் வடிவத்துல ஒரு வேலி அமைக்கிறான். அதுக்கப்புறம் சொல்றான் இதான் எஃபிசியண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அடுத்ததா ராபர்ட் என்ன சொல்றான்னா, அவன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிற மாதிரி ஒரு வேலி அமைக்கிறான். இதோட லென்த் ரொம்பவே பெருசு, என்கிட்ட நிறைய வேலி இருந்துச்சுன்னா என்னால் இந்த உலகத்துல பாதி தூரத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாவே வேலி போட முடியும் அப்படின்னு அவன் சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்ததா பீட்டர் ஒரு எஃபிசியண்டான டிசைன் எடுத்துட்டு வர்றான். அவன் தான் அதில் வின் பண்ணுறான். எப்படி பீட்டர் வின் பண்ணியிருப்பான், அப்படி அவன் என்ன டிசைன் போட்டிருப்பான், அப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா உங்களோட ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டுபிடிக்க உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பீட்டர் என்ன பண்ணனா, அவனை சுற்றியே ஒரு சின்ன வேலியை அமைச்சுக்கிட்டான். எனக்கு இவ்வளோ பெரிய வேலி போதும் என்ன டிக்ளேர் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது என்ன வெளியிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வேலி போதும் அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலாக நீங்கள் பீட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அவங்க மூணு பேர்கிட்டையும் கம்மியான வேலியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கே பீட்டர் தான் அதை சாதிச்சு காட்டியிருக்கான், அதனால பீட்டர் வெற்றி பெற்றான். நீங்களும் இதே ஆன்சரை நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க கடைசி ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான ரெடில், இந்த ரெடிலுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இந்த ரெடிலுக்கு யார் பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ, அதாவது கரெக்டான கமெண்ட்டை யார் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆன்சரை நான் எடுத்து கம்யூனிட்டி டேபில் போடுவேன். சரி வாங்க ரெடில் என்னன்னு பார்க்கலாம். இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த பிக்சரில் நடுவில் ஒரு ஆள் இருக்காரு, இவர் இப்போ நல்லா மாட்டிக்கிட்டாரு. இவரால் இப்போ தப்பிக்க முடியுமா இல்லை முடியாதா, அப்படி தப்பிக்க முடியும்னா அவர் எப்படி தப்பிப்பார், இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் உங்களோட ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க நீங்கள் எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட பெஸ்ட்டான ஆன்சரை சூஸ் பண்ணி நான் கண்டிப்பாக நான் கம்யூனிட்டி ஆப்பில் போஸ்ட் போடுறேன். ஸோ மறக்காமல் வெயிட் பண்ணி உங்கள் ஆன்சர் அதில் வருதான்னு செக் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டீல்ஸ் வீடியோஸ் பார்க்கணும்னா தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.